வணக்கம். நான் டாக்டர் ரவிக்குமார், கன்சல்டன்ட் சர்ஜிகல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் அண்ட் அட்வான்ஸ் லாப்ராஸ்கோபிக் சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல், சேலம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெர்னியா அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி நம்ம பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பற்றி பேச போகிறோம். இதில் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எப்போ குளிக்கலாம், காமனாக மக்கள் கேட்குற கேள்வி. குளிச்சா, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் குளிச்சா வயிற்றில் வந்து அந்த சீல் எதாவது பிடிச்சிக்குமா, அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சீல் பிடிச்சிக்கலாமா, அதனால் குளிக்க வேண்டாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம இது மாதிரி லேப்ராஸ்கோபிக் போடுற துளைகள் வந்து சின்ன துளைகள் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீலிங் வந்து ப்ராசஸ் வந்து எபிலைசேஷன் சொல்லுவோம், அது 48 hours அந்த ஹீலிங் ஆயிரும். ஸோ அதனால் அவங்க வந்து சர்ஜரி முடிஞ்சு ஒரு 24 to 48 hours குளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது, சாப்பிட்றது என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்றது ஹெர்னியா பொறுத்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்டட் டயட்லாம் எதுவுமே கிடையாது, நார்மலாக அவங்க ரொட்டீன் டயட்டை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து மூணாவது, எப்போ வந்து நம்ம வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஹெர்னியா சர்ஜரி பொறுத்தளவுக்கு லேப்ராஸ்கோபி சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொட்டீன் ஒர்க்குக்கெல்லாம் காமனாக ஒரு 5 to 6 days அவங்க ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் போய்க்கலாம். சில பேர் ஹெவி ஒர்க்கராக இருக்கும், மேனுவல் லேபராக இருப்பாங்க, வெயிட் தூக்குறவங்களாக இருக்கும், அவங்களுக்கு மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் தேவைப்படும். அடுத்த கேள்வி அவங்க கேட்குறது என்னென்னா, வெயிட்லாம் தூக்கலாமா சார், எப்போ வெயிட் தூக்குறது, எப்போ வந்து ட்ரைவ் பண்ணுறது, இது மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க. ட்ரைவ் பண்ணுறது பற்றி பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது. நார்மல் ட்ரைவ் பண்ணுறது, நார்மலாக வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்லாம் அவங்க ஓட்டுறது, அதெல்லாம் வித்தின் ஒரு 1 to 2 weeks, 1 to 10 days பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்றபடி மன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்தது வெயிட் தூக்கிறது பர்டிகுலர்லாக ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் கேட்பாங்க. ஹெர்னியா முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் வாக்கிங் போகிறதோ ஜாகிங் போகிறதெல்லாம் நார்மலாக ரொட்டீனாக ஒரு டென் டேஸ் டு டூ வீக்ஸ்க்குள்ளே நார்மலாகவே அவங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம், அதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது. வெயிட் தூக்கிறது அண்ட் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 months. ஏன் அது மாதிரி சொல்ல வர அப்படின்னா, நம்ம வைக்கிற வலைகள் வந்து நம்ம தசைகளுக்குள்ளே செட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் தேவை. நார்மலாகவே அந்த மேக்ஸிமம் அதனால் அந்த செட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 months அது செட் ஆகிரும். ஸோ அதனால் அரவுண்ட் 2 to 3 minutes ஆஃப்டர் வந்து தே கேன் டூ தேர் ஹெவி ஒர்க்கு, பர்டிகுலர்லி ஜிம்மு போகிறது, மற்ற வெயிட் தூக்குறது, இதெல்லாமே பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.